திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. இன்னைக்கு காலங்காத்தால ஏ மேலேயே நான் பெரிய குடும்பம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு என்ன குடும்பம் கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த எச் ராஜாவோட இன்டர்வியூ கொஞ்சம் பார்த்துட்டு ஓபன் பண்ணி. ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கம்லாம்? காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பாத்துட்டு போனா போதும், ஸ்பாட் அவுட், அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். அப்புறம் என்ன கேக்க, காதெல்லாம் ரத்தம் கொட்டுது கருமோ. ஏன் சார், ஏன் இல்ல கண்டாவே உங்களுக்கு ஆறா? என்னயா மனுஷன் நீ எச் ராஜா? ஐயோ கிறுக்கு பயலே. என்னென்ன முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க? எவ்வளவு மோசமான ஆளா இருப்பியா நீ, ஒரு அளவே இல்லையா? சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான இருக்கணும், நடுவில் என்னடா வீண் பேச்சு. போதும், இந்த எச் ராஜா வாய திறந்தாவே நாறுது கரும. எங்க திரும்புங்க, கரும கரும என்ன இப்படி நாறுது? குரலா மாட்டையும் மனுஷத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாயே. எனக்கு நீங்க போன்லலாம் நான் சில டைம்லாம் சாக்கடை கிட்டலாம் போய் எடுப்பேன், ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஐயோ மக்கள் கிட்ட அந்த நாட்டத்தை வந்து கொடுக்க முடியலன்ட்டு. ஆனால் எச் ராஜா அந்த டெக்னாலஜியை பிரேக் பண்ணிட்டாரு. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது, எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். வாய திறந்தானா நம்மளுக்கு நார் ஆரம்பிச்சிருது. ஏன் பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். காலையிலயா? இந்த எச் ராஜா பையன் என்னங்கறானா, சார்னா கூப்பிடுவாங்க. என்னன்னா பெரிய மனுஷன்ல பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையடா. உண்மையை பேசணும், உண்மை பேசணும், உண்மை பேசணும், உண்மை பேசி எல்லாத்தையும் பொய் பேசுறது. கக்கறதெல்லாம் பொய், காஷ்மீர் ஃபைல்ஸும் கக்கறதெல்லாம் பொய். வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க கேட்டதுக்கு இந்த ஆள் பதில் கொடுக்க மாட்டான். காஷ்மீர்ல நடந்தது இஸ் நாட் இஸ்லாமிக் டெரரிசம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். கண்டூட்டாலே இந்த ஆர்டிகல் 370 நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள். தமிழ்நாடுக்கு ஆர்டிகல் 370 வேணும்னு நான் கேட்கறேன், ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வேணும்னு நான் கேக்குறேன். ஏன்னா இந்த கிறுக்கு பயலங்களை கொண்டு வர சட்டத்தை நம்ம தலை மேல வச்சுட்டோம்னா தலை காணும், ஜட்டி காணும், எல்லாம் காணா போயிடும். அண்டா குண்டு எல்லாம் காணா போயிடும் உங்களுக்கு. பாத்தீங்களாமா முழிக்கிறத, இதுங்களாம் ஃப்ராடு. தொடர்ந்து மத கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டு ஃபுல்லா குழுதல் ஆட்டிடுவாங்க. ஏய் இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டே அடானி அம்பானிக்கு வேலைக்காரங்க நீங்க. பக்கத்து வீட்டு முஸ்லிம் வந்து கொலை பண்ணிட்டான் பேசுறான், பாகிஸ்தான் தீவிரவாதி வரல, பக்கத்து வீட்டு முஸ்லிம் சாவடிச்சிட்டான். அப்படியா? அப்படியா ராஜா? நீங்க எத்தனை பெண்களை சாவடிச்சிருக்கீங்க தெரியுமா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா நான் அப்பல. 12 வருஷம் நீ ஆபீஸ் முஸ்லிம் கிட்ட இருந்த வாடகைக்கு, 17 இயர்ஸ் முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்தோம் வீடு சங்கர் நகர்ல. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியலையே. ஒரு ஒருத்தரும் தமிழ்நாட்டுல ஒரு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட பழகி இருக்கோம் இல்ல, இங்க இருக்கிற கிறுக்கு ஹிந்துக்கள் கிட்ட பேசுற
இந்த இச்சராஜை நம்பிட்டு இருக்கிற ஆளுங்கிட்ட பேசுகிறேன். பழகிருப்பீங்களே, ஸ்கூலில் பழகிருப்பீங்க, காலேஜில் பழகிருப்பீங்க, இன்னைக்கு வியாபாரத்தில் பழகிட்டு இருக்கோம். அப்படி என்ன தாண்டா பண்ணிட்டாங்க உங்களை? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. நல்ல அன்பா, ரொம்ப அற்புதமான மெமரிஸ் இருக்கு எனக்கெல்லாம். இன்னமும் நான் பழகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒட்டுக்க வாழ விடுறா. ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்கள் அடிச்சுக்கணும், சண்டை போட்டுக்கணும். நீ உட்காந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்ப. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர். எத்தனை பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா நாட்டுல? களிப்படத்தை சுத்தம் பண்ண முடியலடா, உன் களிப்படத்தை குடிச்சிட்டு இருக்கோம்டா. அப்படியா? நான் பார்த்ததில்லடா. நைனா கொஞ்சம் குனி. ஏன்டா திராணி இல்லடா உங்களுக்கு? மண்ணு தண்ணி இந்த காட்டை காப்பாத்த திராணி இல்லாத ஜன்மங்களா இருக்கும். நம்ம கேட்டா ஹிந்து ராஷ்டிரம் வேணும். ஐயா 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 ஐயா. By accident, I mean Hindu Nehru சொல்லிட்டாராம். அதுக்கு இவர் குந்தளிக்கிறாரு கடகடகடன்ட்டு. ஆமாடா, பார்த்துருப்பாரு இந்த பிராமன் பார்ப்பனிய கும்பல் என்ன மாதிரி அக்கிரமம் பண்ணுது, பெண்கள் மேல எந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுது, ப்ராஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிட்டு அவங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க, அது பார்த்துருப்பாரு. நாங்க ஒசத்தி, நாங்க கொசத்தி, நாங்க என்னத்தடா ஒசத்தி நீ? ஏன்னா எங்க பரம்பரை அப்படி. என்ன பெரிய பரம்பரை? ஐயோ, எப்பட வசத்தி நீ கேக்குற? என்னடா பண்ணிவிட்ட? வர்ணாசிரம முறைப்படி பார்க்கும் போது தலையில இருந்து வந்தவன் தான் பிராமணே. கீழ ஏதோ பர்த்தி கிடக்குது. சும்மா சொன்ன குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்த்தி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு சிலையில நீ வந்து ஒரு சிலை வச்சு நீ அதுக்கு மந்திரம் ஊதுவா, அதுக்கு உயிர் வந்துருமோ? நாங்க இது நம்பணும். ஓ, நீ நாத்திகன். ஆ, உண்மையை சொல்பவன். அத்தீம பரப்பர பொய் இந்த பார்ப்பனிய வழிபாட பார்த்து பை ஆக்சிடென்ட்ன்றாரு. நான் சொல்றேன், இட் இஸ் அன் கிரிமினல் டு அக்செப்ட் பிராமின்ஸ். பிரம்மானிக்கல் சிஸ்டம் அக்செப்ட் பண்றது ஒரு கிரிமினாலிட்டி. என்னடா பாக்குற? பண்ணி பயல புடிங்க சார் அவன, காட்டு மிராண்டி, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவன். நீங்க ஒரு உண்மையான ஹிந்துவா இருந்தீங்கன்னா இயற்கை வழிபாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பஞ்சபூதம் வழிபாடு இதுதான் உண்மையான ஹிந்துவிசம். கேட்டுக்கப்பா, கேட்டுக்க. இதுக்கு நடுவுல வந்த கரப்ஷன், வந்த பொல்யூஷன் தான் பார்ப்பனிய வழிபாடு, சிலை வழிபாடு. அத நாம புரிஞ்சுக்கல, அத நாம புரிஞ்சுக்காம விட்டதனால தான் அவங்க நம்மளோட உடமைகளையும் உரிமைகளையும் பிடுங்கிக்கிட்டு நம்மளோட உணர்ச்சிகளை சேர்த்து மழுங்கடிக்கிறாங்க. அப்படி மழுங்கடிக்கப்படுறதுக்கு துணையாத்தான் இந்த மாதிரி கடவுள் என்ற கற்பனைகள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திர சடங்கு எல்லாம் இருக்குது. அத நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா போராடலாம். அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.